நீங்க இப்போ ஆன்மீக இசை கடிகாரம் இதை நீ எப்படி இணைப்பது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸ்வஸ்திக் டிஸ்டர்ப் சிஸ்டம் சார்பா கோயில்கள்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா மந்திரம் டைம் பகவத்கீதை எல்லாம் சொல்லி பாடக்கூடிய தானியங்கி தானாகவே பாடக்கூடிய சுப்ரபாதம் தமிழ் பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய ஆன்மீக இசை கடிகாரம் இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய பின்பக்கம் பாத்தீங்கன்னா இது ஆம்பிளிஃபர் இருக்கும், இது பவர் இருக்கும். எப்பவுமே நம்ம பாக்ஸ் பவர்ங்கிற மோட்ல இருக்கணும். பவர்னு சொன்னா இந்த இண்டிகேட்டர் எரியும், ஆனா இந்த டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கும். எப்ப வேணுமாலும் உங்களுக்கு இல்ல செட் அப்பு டவுன் எல்சிடி எஸ்பிஎல் பட்டன் இருக்கும், இல்ல எல்சிடின்னு இருக்கும் எல்சிடி, அதை பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டேலாம் அது உடனே டிஸ்பிளே ஆன் ஆகிடும். என்ன டைம் டேட் எல்லாம் அதில் ஓடிண்டே இருக்கும், ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனா கூட அந்த டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். சரி, இதை எப்படி இணைப்பது அப்படின்னு பார்ப்போம். பின்பக்கம் பாக்குறீங்க, இதனுடைய பின்பக்கம் இருக்கும் 230 வோல்ட் ஏசி, இதுல இதனுடைய பவர் கார்டு கொடுத்துருக்கீங்க, இதை அப்படி கனெக்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே கனெக்ட் பண்ணி இதை அப்படியே நேரே மேலே சுவிட்ச் போர்டு கொண்டு போயிட்டீங்க. சுவிட்ச் போர்டில் ஒரு 3-pin டாப் இருக்கும், இதில் பேஸ் நியூட்ரல், இதான் மேலே கிரவுண்ட் எர்த், இதான் கிரவுண்ட் எர்த். ஒரு பக்கம் தரையில் தெளிவாக எர்த்தை கொடுத்துட்டு டாப்பில் இந்த டாப்பில் சுவிட்ச் போர்டுக்கு உள்ளே கொடுக்கணும், அதுதான் கிரவுண்ட் எர்த். இப்படி கனெக்ஷன் பண்ணிட்டு இது ஆம்பிளிஃபருடைய பவர் கார்டு, ஆம்பிளிஃபருக்கு கரண்ட் பவர் சப்ளை இது கீழே கொடுத்துருங்கோ. கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்கும், இதாக இருக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள், இந்த கேபிளில் நாங்களே கொடுத்துருவோம். இந்த கேபிளை எப்படியே ஆம்பிளிஃபயரில் ஆக்ஸில் கொண்டு கொடுத்துட்டா போதும். கொடுத்துட்டு இந்த பவர் பட்டனை போட்டு விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் மந்திரம் இல்லை எவரி ஒன் அவர் சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது உங்களுக்கு போடணும் அப்படின்னா இது வந்து கோயிலுடைய அபிஷேகம் அலங்காரம் பண்ணும்போது பஞ்சவாத்தியம் போடுவீங்க, அந்த பஞ்சவாத்தியம் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். அபிஷேகம் அலங்காரம் பண்ணக்கூடிய பஞ்சவாத்தியம் அது கூட ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு டைமில் வேணும்னு கேட்டால் அது கூட வந்துடும். இப்படி தமிழ்நாட்டில் வேற யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை இதுதான் நாதஸ்வர மேளம், கோயிலுக்கு தேவையான நாதஸ்வர மேளத்தை இதிலே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பஞ்சவாத்தியம் இருக்கும், இப்படி நிறைய வாத்தியம் கூட இதில் போட்டு வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் வேற யாரும் செய்யறதுலையும் இது மாதிரி இவ்வளவு டீட்டெயிலோடு இருக்காது. இது நாதஸ்வர மேளம், கோயில் அபிஷேகம் அலங்காரம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது பண்ணிக்கலாம். நம்ம அபிஷேகம் அலங்காரம் பண்ணக்கூடிய பஞ்ச வாத்தியம் உள்ள இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு. அது இந்த எஸ்பிஎல்ங்கிற பட்டன்ல இருக்கும், எப்போ போடுறதுனாலும் இதில் நம்பர் இருக்கு, நீங்க கூப்பிட்டேலாம் ஒரு 2 டைம்ஸ் கேட்டேலாம் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆனப்போ நீங்களே போட்டுக்கலாம். வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்களே அதில் ஒரு மேனுவல் இருக்கும், அந்த மேனுவல் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அறிவோம்.